தனியார் செய்தி தொலைக்காட்சியின் பங்குகளை அதானி குழுமம் கைப்பற்றுவது விரோதமான நடவடிக்கை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுதந்திர ஊடகங்களை முடக்கும் முயற்சி என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். NDTV ஊடக நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதாக அதானி குழுமம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன்படி அதானி குழுமத்தின் AMG மீடியா நெட்ஒர்க்ஸ் நிறுவனம் NDTV-யில் NDTV நிறுவனத்தின் 29.18 விழுக்காடு பங்குகளை வாங்குகிறது. அது மட்டுமின்றி ஓபன் ஆஃபர் மூலம் NDTV நிறுவனத்தில் கூடுதலாக 26 விழுக்காடு பங்குகளை வாங்கவிருப்பதாகவும் அதானி குழுமம் அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி 55 விழுக்காடு பங்குகளையும் அதானி குழுமம் வாங்கிவிட்டால் NDTV முழுமையாக அதானி கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் பங்கு விற்பனை குறித்து தங்களிடம் பேச்சுவார்த்தையோ ஆலோசனையோ நடத்தப்படவில்லை என்று NDTV-யின் நிறுவனர்கள் ராதிகா ராய் மற்றும் பிரணாய் ராய் விளக்கம் அளித்துள்ளனர். 2009 ராதிகா ராயும் பிரணாய் ராயும் விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் பெற்ற கடனிற்காக பங்குகளை வாங்கியுள்ளது. அந்த பங்குகள் தான் தற்போது அதானி குழுமத்திற்கு விற்கப்பட உள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், பெரும் கடன் சுமையில் சிக்கியுள்ள பிரதமர் மோடியின் சிறப்பு நண்பர் விரோதமான முறையில் பங்குகளை வாங்கி இருப்பதாக சாடியுள்ளார். இந்த செயலானது பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் மட்டும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை, சுதந்திர ஊடகங்களை முடக்குவதிலும் தான் என்பதை காட்டுவதாக ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். விஸ்வ பிரதான் நிறுவனத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.